அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பர்சனலாக வரக்கூடிய சொல்லிக்கிறேன். முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் கேட்டதெல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவலான இந்த ஒரு வருஷம்தான் என்னோடய பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது. அது வரைக்கும் ஜீரோ அக்கௌண்ட்டில் இருந்தால் என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது. ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார், நான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் போகும்போது ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லி அவர் சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு தடவை கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட முண்டாசுப்பட்டியில் ட்ராவல் பண்ணால் எல்லாம் என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாமே மேக்ஸிமம் பணம் பண்ணிட்டாங்க, பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்க தான் ராம் சாரும் ரவி சாரும்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமாக அந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுடைய கையில் தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு புது இயக்குநருக்கான சின்ன தடுமாற்றங்கள் தவறுகளை மன்னித்து இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வாங்க. என்னோடய வெற்றிக்காக மட்டும் இல்லை, என்னை நம்பி களமிறங்கியிருக்கிற என்னுடைய ப்ரொடியூசர் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் எப்போவுமே இருக்கும், எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூடுதலான ஒரு புண்ணை அவர் முகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது தவறிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க இந்த சினிமா உலகத்தில். எங்கள் அப்பா கேஎன் முகமது ஷெரீப் இந்த இடத்துல அவருடைய பேரை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அவர் என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நாவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி அவர் படித்ததை திரும்ப கேட்டு எழுத சொல்லி எழுதுறதை படிக்க சொல்லி இப்படி நிறைய கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இல்லைனாலும் அவருடைய முதல் இது தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய மாமியார். நான் சினிமா உலகத்துக்கு வரணுங்கும் போது நான் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டது எங்கள் மாமியார்கிட்ட. ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருந்தது, இந்த ஃபேமிலியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் நான் சினிமாவுக்குள்ளே வர முடியும்னால போய் கேட்டேன். மறுவார்த்தையே சொல்லாமல் நீங்கள் போங்க மருமகனே உங்களால் ஜெயிக்க முடியும்னு அனுப்பி விட்டாங்க. அவங்க இன்னொரு தாயாக இருந்து அந்த வேலையை செய்ததுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முக்கிய விஷயம் என்னென்னா என்னுடைய மனைவி சாஜிதா பானு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் நான் செஞ்சதை திருப்பி செஞ்சிட முடியும், எனக்கு உதவி கிடச்சி எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக 15 வருஷம் தியாகம் பண்ணி விட்ட அந்த வாழ்க்கையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. இனிமேல் அவளை சிறப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவையிலேயே அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்கவும் முடியாது, பேசியிருக்கவும் முடியாது. அதனால் என்னோடய மனைவியை வந்து நான் என்ன எந்த இடத்துல வச்சு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. நான் எமோஷனல் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு டைரக்டர் அப்படின்னா சும்மா ஒரு டைரக்டர்லாம் ஒரு படம் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டைரக்டர் கூட அந்த உதவி இயக்குநர்கள் இருக்கணும். உதவி இயக்குநர்கள்லாம் கிடையாது, அவங்க உதவிய இயக்குநர்கள். ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே படம் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இரவு புகழ் தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அதுபோக டென்ஷனை நம்ம கண்டபடி பேசுகிற அந்த திட்டையும் வாங்கிட்டு நல்ல துணிமணி இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு கிடச்சிடும். ஒரு படம் நல்லா ஓடிக்கிட்டால் எனக்கு அடுத்து ஒரு படம் கிடச்சி போயிடும் அவங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காம அவங்க அந்த தேனி மாதிரி பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க. என்னுடைய அசோசியேட் டைரக்டர் கார்த்தி, அவனை இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, என்ன தூங்க வச்சு அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ அவன் இனிமேல் தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கான். அதுபோக என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் பத்ரி சார் வந்து எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு. பாஸ்கர் ஜி, விஷ்ணு ப்ரோ அப்படி ஒரு டீம் கொடுத்தாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. விஷ்ணு ப்ரோ வந்து சொல்லப்போனால் அவர் ஒரு இன்னொரு டைரக்டரை எல்லா விஷயங்கள்லையும் பங்கெடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அந்த படம் இந்த அளவுக்கு தெளிவாக வர்றதுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். சும்மாலாம் சொல்லக்கூடாது, வந்தோம் கடமைக்கு வேலை செஞ்சவங்களும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கு பங்கெடுத்துக்கிட்டார். எல்லா விஷயத்திலையும் கேட்பார். ஒரு சின்ன மியூசிக்னாலும் உடனே என்னை கூப்பிட்டு சார் இது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு இந்த படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஞான சுதந்திரன் சந்தோஷ், நான் சந்தோஷ் தான் கூப்பிடுவேன். அங்கே நாங்கள்லாம் அப்படி அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டோம். ஸ்பாட்டியெல்லாம் ரொம்ப
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல தான் இருந்துக்குவோம். என்ன சொன்னாலும் சந்தோஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் போதும், அதை நான் என்ன சார் சொன்னாலும் சரி. அந்த லைட்டுக்கு ரெண்டு நிமிஷம் தான், மூணு நிமிஷம் போலான்ட்டு வந்து ரெண்டு பேரும் ஒரு டீ குடிக்க விட மாட்டார் அவ்வளோ ஃபாஸ்ட்டு. வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த தமிழ் சினிமாவில் அவர் இருப்பார். அதே மாதிரி இந்த மேடையினுடைய கதாநாயகன் நம்ம பிரவீன், பார்க்கும்போது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருந்தால் கூட எல்லா இதுவுமே அவர் கையில் இருந்துச்சு. ரொம்ப நல்ல டெக்னீஷியன், இவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணுவார்னு நானும் முதல்ல நம்மளை. ஒரு ப்ரொடியூசர் கேட்பார், என்ன நம்பிக்கையில் பிரவீனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு, ஏதாவது வாசிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே வாசித்தாரு, அதனால் அவருக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எடிட்டர் நம்ம பரத் ப்ரோ, ஒரு சிக்கலான டைமில் தான் நான் அவரை அணுகி இந்த விஷயத்தை சொன்னேன். அதெல்லாம் வந்து அவர் ஒரு அப்போ வந்து அவர் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டார் ஒரு எடிட்டராக, அதை பற்றியெல்லாம் மைண்டில் அவர் வச்சுக்கல. டக்குன்னு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உண்மையை சொல்ல போனால் லாஸ்ட்டு இந்த ஒரு 20 நாள் அவங்க டீம் ரொம்ப கடுமையாக பாடுபட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ஆர் டைரக்டர் தேவா, அவர் வந்து என்னோட அங்கம்னே சொல்லலாம். ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அவருக்கான பட்ஜெட்லாம் கொடுத்தோம், ஆனால் அவர் எதையாவது உருட்டி கொண்டாந்து வச்சு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டே இருப்பார். நான் ஒவ்வொரு ஸ்பாட் நகர்ந்து போகும்போது அங்கே ரெடியாக இருப்பான், அதுக்கடுத்து வேறு ஸ்பாட்டு போயிடுவார். அவர் அந்தளவுக்கு ஒரு துரிதமான நபர், நண்பர், ரொம்ப நல்ல ஒரு கலை இயக்குனர் அவர். அவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்ன அனைவருக்குமே நன்றி, பாடலாசிரியர்களுக்கு நன்றி. இனி என்னால் வேறு எதுவும் விட்டுருந்தால் மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு இது முதல் மேடை தான். நன்றி. சாரிங்க, நான் சொன்னல திட்டு வாங்குறதுக்குன்னு பக்கத்தில் நிற்கிறேன். அதாவது இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு நிகில் சார் வந்து பயங்கர உயரத்தில் இருந்தார். ஏன்னா அவர் நம்ம பாரத பிரதமர் மோடியுடைய நிகழ்ச்சியிலையும் அங்கே இருப்பார், கமல்ஜி அங்கேயும் இருப்பார். அவரை வந்து நம்ம படத்துக்கு கூட்டிகிட்டு வரோம், எப்படி நம்ம கூட அணுக போகிறவரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டி. அவரை சொல்லப்போனால் டக்கு டக்குன்னு கூப்பிட்டா, ஒரு டீ கடைனாலும் சரி எங்கேனாலும் டக்கு வந்து சொல்லுங்கண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது கூட ரொம்ப அழகாக இது பண்ணுவார். அவருடைய அந்த பிஆர் டீம் வந்து ரொம்ப நல்லா இந்த ஒரு வாரமாக ப்ரோக்ராம் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நிகில் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னென்னா, கதாநாயகி கொடுத்தாங்க, கதாநாயகியை எனக்கு கொடுத்தாரு. நான் தேடி போன கதாநாயகி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு, அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நிகில் சார். அடுத்தடுத்த படங்களில் நீங்களும் எனக்கு பியாராக இருந்து என்னை ஓரளவுக்கு உயரத்துக்கு தூக்கிட்டு வாங்க. அப்புறம் விதா சார் பற்றி எல்லாருமே சொன்னாங்க. விதா சார் அப்படின்னாக்கா ஒரு முதல் பட இயக்குனருக்கு விதா சார் மாதிரியான ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு 50% சுமை குறையும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அவருக்கு நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சீனெல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்க வேண்டாம். முதல் தடவை நீங்கள் கதை சொல்லும் போதே கதைக்குள்ளே போயிடுவார். ரெண்டாவது நீங்கள் அங்கே என்ன சாட் வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டால் போதும், உங்களுக்கு அதிகபட்சமான வேலை கட் சொல்கிறது மட்டும்தான், கரெக்ஷன் சொல்கிறது இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகி வர்ற ஒரு மனிதர். ஸ்பாட்டில் இருந்து நம்ம சொல்லாமல் அவர் எந்த ஒரு காலத்துக்கும் கேர் ஒன்று போனதில்லை. நான் ரெண்டு படம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன், எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் டைரக்டரோட அனுமதி இல்லாமல் கேர் ஒன்றுக்கு போக மாட்டார். இன்னும் கூட 25-30 படம் ஹீரோவாக பண்ணிட்டார். அவரெல்லாம் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும், ஆனால் நம்ம கூடவே தான் இருப்பார், நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுவார். இந்த போலீஸ் கேரக்டர் கூட சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியெல்லாம் சொல்லவே இல்லை, கேரக்டரோட தன்மையை மட்டும் சொல்லிட்டு வந்தேன். எப்படி இருக்கணும்னு கேட்டால் ரெண்டு ஐடியா சொன்னேன், இருங்க நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த யூனிஃபார்மோடு வந்து நின்னார். அசந்து போயிட்டேன், ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு கெட்டப் தான் இந்த கெட்டப். இதுனுடைய முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் வந்து விதா சாருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கெட்டப் வந்து அவர் தான் பிளான் பண்ணி வந்தார். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன், இந்த கேரக்டர் இது இருக்கணும் சார்னு சொல்லிப்பட்டு அதை படம் முழுக்க அவ்வளோ அழகாக பிரதிபலித்தார். அந்த கேரக்டருக்கு 100% உண்மையாக இருந்த ஒரு மனிதர் வந்து விதா சார் தான். அவருக்கு காலம் நெடுகிலும் என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய முதல் படம், அடுத்தது இரண்டாவது படமான லா எல்லாத்திலும் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. நன்றி சார். அப்புறம் இந்த கதை இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் முயற்சி எடுத்து வந்து பத்ரி சாரோட சேர்ந்து கணேஷ் சார். ஏன்னா அந்த கணேஷ் சாரும் பத்ரி சார் முதல் தடவை வந்து இந்த கதை கேட்டாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கதை கவனிக்காமல் பேசுவாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குனு கணேஷ் சார் திரும்பி இந்த படம் நாம தான் சார் பண்ணுறோம் அப்படின்னாரு.
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது நாள் கூப்பிட்டு வாங்க வடபழனி கோவிலுக்கு வாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அட்வான்ஸ் வாங்கிங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கணேஷ் சார், உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள், இந்த படத்தை பற்றின கருத்துக்களை உண்மையாக எழுதுங்க, எனக்கு அது போதும். நான் ஒன்றும் பொய்யாக எழுத சொல்ல, உண்மையாக எழுதுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தயாரிப்பாளருடைய நண்பன் திரு கணேஷ் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து 9-11 தான் சொன்னாங்க, இது போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட லாந்தர் மூவியோட ட்ரைலர் என்ன பார்த்தோமோ மெயின் பிக்சர் போயிட்டுருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாங்க, நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மேலும் இந்த படத்தில் வந்து நாங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். முதவே நல்ல ஒரு ஹை டெக்னாலஜி, ஹை டெக்னீஷியன்ஸ், நல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் மூவி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஸ்டூடியோவில் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பண்ணோம். அந்த குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, அட்டகாசமாக இருந்திருக்கும். ஒரு பெரிய படத்துக்குள்ளே பெரிய பட்ஜெட் என்ன இருக்கோ அது நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டுடியோக்கு மிக்க நன்றி. அப்புறம் மற்ற மியூசிஷியன், டைரக்டர், ஆக்டர், என்னோடய நண்பர் பத்ரி, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். இது அவுட்புட் வந்து June 21 உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து நீங்கள் மிக்க மிக்க சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இண்டக்ஷனாக இருக்கணும். மேலும் தியேட்டருமே பாருங்கள், முக்கியமாக நீங்கள் எல்லாமே யூடியூப் எல்லாமே வந்து உலகமே உங்கள் கையில் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு தொழில் நீங்கள் டெக்னீஷியனாக இருக்கட்டும், மற்ற ஆக்டராக இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு நிறைய ஃபேமிலிஸ் நிறைய ஆயிரம் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் இருக்காங்க. இதை நம்பி தியேட்டரில் பாருங்கள், உதவி பண்ணுங்கள். நன்றி. லாந்தர் படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை சிறப்பாக அமைச்சு கொடுத்தவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக வந்து எல்லாருமே சேர்ந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க. படமும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. June 21